ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் செம்மொழி பூங்கா அந்த பார்க்குக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். இது இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இதுதான் செம்மொழி பூங்காவோட என்ட்ரன்ஸ். நாம் கருணாநிதி எழுதுகிற அவரை லெட்டர்ஸ் மாதிரியே இருக்குது பாரு, செம்மொழி பூங்கா. இங்கே ரெண்டா பக்கமும் இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது சின்ன சின்ன ஒரு கப்பு. இதில் வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் டைமில் ஃப்ளவர் செடியெலாம் வச்சு வளர்ப்பாங்க. இங்கே அடல்ட்ஸ்க்கு வந்து 75 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 40 ரூபா, அது மாதிரி கேமரா இதுக்கு எல்லாத்துமே இருக்குது. மாண்புமிகு முதல்வர் கலைஞர் வாழ்க அப்படின்ட்டு இருக்கு, அவர் தான் இந்த ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணார் செம்மொழி பூங்காவை. அதனால் அவர் நினைவாக இந்த இடத்துலாம் வச்சுருக்காங்க. இப்போ டிக்கெட்டை நம்ம வாங்கிட்டு 75 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பார்த்தோன்னா, இங்கே ஒரு 22 பிளேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இரும்பால் வச்சுருக்க ஸ்ட்ரக்சர் பிளேஸ் இது எல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம் நம்ம கூட சேர்ந்து நீங்களும். இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, நவம்பர் 24, 2010. அப்போ நம்ம தமிழ்நாட்டு சிஎம் எம் கருணாநிதி அவர் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த செம்மொழி பூங்கா ஏறக்குறைய ஒரு 7 ஏக்கராக இருக்கும். அதில் வந்து பெரிய பெரிய மரங்கள், செடி கொடி இது எல்லாமே இருக்குது. இங்கே ஃப்ளவர் டெக்கரேஷன் சொல்லுவாங்க, அப்போ தான் வந்து இங்கே ஃப்ளவர்லாம் டெக்கரேஷன் பண்ணி பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். நார்மல் டேயில் வந்து இங்கே வந்து யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க, ஈவினிங் டைமில் அதிகமாக இருப்பாங்க. நாம் வந்த டைம் வந்து இப்போ சண்டே, சண்டேயில் வந்து எதிர்மணிக்கு வந்து ஒரு 10 o'clock வந்திருக்கும். இங்கே வந்து அதிக பேரில் இல்லை, மோஸ்ட்லி இந்த லவ்வர்ஸ் இது மாதிரி வாக்கிங் போகிறவங்க குட்டீஸ் அவ்வளோ ஏறக்குறைய ஒரு 50 பேர் உள்ள பார்க்கில் இருப்பாங்க, அவ்வளோதான். அது இல்லாமல் இங்கே வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது, வித்தியாசமாக செடி கொடி. நம்ம வில்லேஜ்லாம் பார்ப்போங்கள, பெரிய பெரிய மரம், இந்த ரோட்டோரத்தில் மரம் அது மாதிரி இருக்குது. அடல்ட்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு வந்து 75 ரூபா, நம்ம 75 ரூபா டிக்கெட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து உள்ளே வந்து 75 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் ஒருத்தர் இல்லை. ஏன்னா இங்கே உள்ளே ஒன்றுமே இல்லை, 7 ஏக்கரான்னு சொல்கிறாங்க. இங்கே நார்மலாக நம்ம ரோட்டோரத்தில் இருக்கிற மரம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ளவர் டெக்கரேஷன் அப்போ தான் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குமா, செலிப்ரேஷன்லாம் பெருசாக இருக்குமா. இங்கே வந்து இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து ஒன்றுமே இல்லை, மரம் செடி அதெல்லாம் இருக்குது. சின்ன சின்னதாக அந்த குட்டீஸ்லாம் விளையாடுவாங்களே அது ஒரு பிளேஸ் இருக்குது, அது வந்து சின்னவங்களுக்கு மட்டும்தான், பெரிய ஆளுங்களுக்கு இருக்கக்கூடாது, அது உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்மொழி பூங்காவை பற்றி நம்ம அப்படியே வந்து சுற்றி பார்க்கலாமா? நம்ம கூட ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இதை பாருங்கள், எப்படி இருக்குது செம்மொழி பூங்கா, சுற்றி பார்க்கலாம் வாங்க. மயில் வந்து தோகையை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மரத்தால் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 2 ஒட்டகம் வந்து பார்க்குற மாதிரியும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு அழகான ஒரு பிளேஸ் இருக்குது. இது சில்ட்ரன்ஸ்க்கு மட்டுமே விளையாட ஒரு பிளேஸ். இங்கே செம்மொழி பூங்காவோட ஒரு சென்டர் பாயிண்ட். இங்கே வந்து எதனா ஃபெஸ்டிவல், இங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் டான்ஸ் போடுவாங்க. இங்கே உட்காந்து ஆடியன்ஸு, சின்ன சின்ன மீட்டிங் இது மாதிரிலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் வந்தாங்கன்னா நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். சரிங்களா, இது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ வந்து யாரும் இல்லாதால அது க்ரௌடாக இருக்குது. அப்படியே வாங்க நம்ம பார்க்கலாம், இதை சுற்றி பார்க்கலாமா எல்லாமே. இங்கே டாய்லெட் போகிற வழிலாம் இருக்குது. சரிங்களா, குட்டீஸ் இது மாதிரிலாம் வந்தாங்கன்னா டாய்லெட் போகிற வழிலாம் இருக்குது. அது இல்லாமல் அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே வேறு நிறையா, இங்கே மோஸ்ட்லி லவ்வர்ஸ் இது மாதிரி தான் இருக்காங்க. சரிங்களா, அவங்கள யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம போகலாமா. இங்கே ஒரு பெரிய ஒரு இவங்களே உருவாக்கி ஒரு குளம் மாதிரி, அது வாங்க ஆர்டிஃபிஷியலாக நம்ம உருவாக்கியிருக்காங்களே, அதை அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குல்ல, மிகப்பெரிய மரம் இருக்குது. இங்கே பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. இது என்னது, மீன் ஏதோ வாயை பொழந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பார்க்கலாம். டஸ்ட்பின் சரிங்களா, இதெல்லாம் நல்லது தான் இங்கே வச்சுருக்கிறது. உள்ளே வந்து எட்டுன்னு வந்து இதெல்லாம் இங்கே போடாமல் அசுத்தம் பண்ணாமல் இதை வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நான் அவ்வளோலாம் சொல்லலாம், ஒரு 75 ரூபா கொடுத்தோம்ல, அதுக்கு ஒர்த்தான்னு சொன்னால் ஒர்த்தே இல்லை, எதுவுமே பராமரிச்சுட்டு இல்லை. பாருங்கள் இதில் தண்ணி விட்டு கூட வச்சுருக்கலாம், அது என்ன காரணம்னு தெரியல. பட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சென்னைக்கு வந்து கூட சேர்ந்து இந்த சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸ் தான், ஒரு ஷூட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். இங்கே வந்து ஃபோன் கேமரா, பெரிய பெரிய கேமரா, ஃபோட்டோ ஷூட் இது எல்லாத்துக்குமே அலோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இது ஒரு 4-5 பிளேஸில் இருக்குது. இங்கே ஏன்னா இதை வந்து நம்ம இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க, மேரேஜ், ஃப்ரீ வெட்டிங் இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இது எல்லாத்துக்குமே அலோடு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அமௌண்ட் எல்லாமே வாங்குறாங்க. நீங்கள் கேமராவில் எடுத்துனாலும் கேமராக்கு அமௌண்ட், மொபைலில் மட்டும் அலோடு, அது எதுவும் பிரச்சனை இல்லை. மீதி எல்லா கேமராக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் வாங்குறாங்க. இது பார்க்குறீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ், இவ்வளோ இந்த கார் பைக் இந்த சவுண்டு எரிச்சல் இல்லை, ஒரு நிம்மதியான ஒரு பிளேஸில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து ஒரு நம்ம மன நிம்மதி ரிலாக்ஸ் ஆகிற ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் இந்த செம்மொழி பூங்கா. அதுதான் இங்கே ஒரு பெனிஃபிட். இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இது மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியலாக வந்து பாலம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இரும்பு தான், தட்டி பார்த்தா இரும்பில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த குளத்தை வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படியே போயிட்டு. வா
சன் ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரை பாருங்கள். வாங்க நம்ம கிட்டே போய் பார்க்கலாம். அந்த வேர் இங்கே தான் அண்ணாப்பாளம் பா சொன்னோம்ல, அண்ணாப்பாளம் ஆப்போசிட்டில் நாங்கள் பார்த்தீங்களா, பேர் தெரியுதா, இங்கே மூங்கில் காடு. இந்த மூங்கில்லாம் இருக்குது. இந்த மூங்கில் வந்து அந்த உரசம் இல்லை, அதெல்லாம் சவுண்டு வரும். ஆனால் பெருசாக ஹைட்டாக இருக்கும்போது நம்ம ஊர் சைட்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் ஏன் தண்ணி விடலை இதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ரீசன் தெரியல. பட் இங்கே பார்த்தீங்களா, வேறு இதெல்லாம் ஒரு அழகாக அப்படி இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொட்டை வெயிலில் நம்ம செம்மொழி பூங்காவில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு 11:30 ஆகுது. இப்போயே இந்த வெயில் எப்படி கொளுத்துது. ஆனால் இங்கே இந்த சென்னையில் வந்து வெயில் கொஞ்சம் அதிகம்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் இந்த செம்மொழி பூங்காவில் வந்து ஆனால் 75 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நீங்கள் வா இங்கே வந்து நீங்கள் அமைதியாக இருக்கணுன்னா அது வேண்டவே வேண்டாம் நானே சொல்லுவேன். அவளை எனக்கு என்ன குறைனா இங்கே 75 ரூபாய் போச்சே அப்படின்ட்டு தான் அப்படியே சொல்லணும்னா, இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக கூலிங்காக ரொம்ப கூலிங்கான ஒரு பிளேஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்களா. இந்த மரம் அடியில் இங்கே போயிட்டு அப்படியே சில்ட்ரனோட குட்டீஸோட நம்ம தனியாக இருக்கோம்னா அதெல்லாம் அமைதியாக அப்படியே உட்காந்து பார்க்கலாம். நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, ஏதோ கூடாற மாதிரி இருக்குங்களா. இதெல்லாம் எதுக்குண்டா, நாம் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் அது மாதிரிலாம் வருமா, அதுக்கு தான் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே இவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு பங்கமாக இருக்கா, எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் இது இப்போலாம் எதுவும் எடுத்தால் நல்லா இருக்காது. அதில் வந்து பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்து அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் டைமில் வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அது இல்லாமல் நம்மளை வரவேற்கிறது என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குங்களா, என்ட்ரன்ஸ். என் பேர் கோகுல் கிருஷ்ணன். ரஞ்சித் அந்த கப்பிஸு டார்கு அடுத்தது இது ஃபைட்டு அவ்வளோதானா. ஆ சுற்றி பார்க்க வந்திருக்கோம், நல்லா இருக்குது, நீங்களா மீன்லாம் இருக்குது வாங்க. ஆ அந்த செடி டர்ராக்குது, இன்னொரு செடி மயில் மாதிரி இருக்குது, எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க. அங்கே அங்கே போனால் சிங்கெல்லாம் இருக்குது. குட்டிஷா இந்த சின்ன சின்ன என்ன சொல்கிறது, சின்ன சின்ன குட்டிஸு, அது பார்க்கு, பார்க்கு பூங்கா மாதிரி அப்படியே ஜாலியாக வளர்ற மாதிரி, ஊஞ்சல் ஊஞ்சல் சர்க்கஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. அது டீ கிடக்குது, டீ கிடக்குது, தண்ணி வாட்டருங்க பக்கத்தில் குடிச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து செம்மொழி பூங்காவுக்கு வந்திருக்கோமா. அங்கே செம்மொழி பூங்கால ஒரு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க. அவன் பேர் என்ன, ரஞ்சித், கோகுல் கிருஷ்ணன். ரெண்டு பேர் குட்டீஸ் கூட நம்ம கொஞ்ச நேரம் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்க இந்த மீன் இருக்குல்ல உள்ள கருப்பு மீன், இந்த வெள்ளை மீன், இந்த ரோஸ் பிங்க் கலர் மீன் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஜாலியாக பேசிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம் சரிங்களா. ட்ராவலிங் ஜெயில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சென்னை வந்தீங்கன்னா செம்மொழி பூங்காவே மிஸ் பண்ணாமல் போயிட்டு உள்ளே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.